வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சலார் படத்திலிருந்து டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கேஜிஎஃப் படத்தை டைரக்ஷன் செய்த பிரஷாந்த் நீல் தான் இத்திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்திருக்கிறார். இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக பாகுபலி புகழ் பிரபாஸ் நடித்திருக்கிறார். பிரபாஸிற்கு ஜோடியாக ஸ்ருதி ஹாசனும் முக்கிய கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜும் நடித்திருக்கின்றனர். ஸோ சலார் படத்தோட டீசர் எப்படி இருந்ததுன்றதை பார்ப்போம். சலார் படத்தோட டீசரை விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு ஒன்று முன்னாடி வந்து நிற்கிறது கேஜிஎஃப் தான். இது சலார் படத்தோட டீசரா இல்லை கேஜிஎஃப் பார்ட் 3 டீசரான்னு நம்மளை யோசிக்க வைக்கிது. பாகுபலி படத்தோட வெற்றிக்கு பிறகு பிரபாஸிற்கு ஒரு நல்ல படம் அமையவில்லை. அவர் நடித்த அனைத்து படங்களும் தோல்வி படங்களாகவே அமைந்தன. ரீசெண்டாக நடித்த ஆதிபுருஷும் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றது. ஸோ பிரபாஸ் இந்த சலார் படத்தின் மேல் பெரும் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். கேஜிஎஃப் படத்தில் வயசானவர் ஹீரோவுக்கு பில்டப் கொடுப்பார், அதற்கடுத்து ஹீரோவை காண்பிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சலார் படத்தோட டீசர்லேயும் நிற்கக்கூட முடியாத ஒரு வயசானவர் ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்குறாரு, அதற்கடுத்து ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் காட்டுறாங்க. அதில் ஹீரோவோட பேர் சரியாக தெரியல, அவரோட கையை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறதில் கைகள் முழுக்க ரத்தம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கேஜிஎஃப் படத்தில் அம்மா சென்டிமெண்ட் பில்டப் சீன் வச்சு ஒரு தரமான படத்தை கொடுத்தாங்க. அதே போல் சலார் படத்தை கொடுக்க முடியுமான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சலார் படம் சாதிக்குமா இல்லை சறுக்குமா? செப்டம்பர் 28 சலார் படம் ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு இதுக்கு பதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சலார் படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டான செஸ் ஃபியர்